ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வீட்டில் எலியோட தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது நம்ம வீட்டில் வந்து துணியை புஸ்தகத்தை கடிச்சு பால் பண்ணுது ஃபர்னிச்சரை நாசம் பண்ணுது தானியத்தை நாசம் பண்ணுது அதனால தான் எலிய சத்ருன்னு சொல்லுவாங்க வீட்டு ஆகார பதார்த்தங்கள் இருக்கிற கிண்ணத்தில் நுழைஞ்சு ஆகார பதார்த்தத்தை எச்சில் பண்ணுது இது ரொம்ப கொடுமை பிள்ளைங்களுக்கு பிளேக் நோய் வர்றதுக்கும் எலிதான் முக்கியமான காரணம்னு சொல்லுவாங்க வீட்டில் எலி அதிகமா இருந்தா வீட்டில் எலிகள் வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்றதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை நீங்க பார்க்கலாம் மிளகு பொடி வாசனை மிளகு பொடி வாசனை எலிக்கு பிடிக்காது அதனால மிளக நைசா பொடி பண்ணி வீட்டுல எலி சுத்துற இடங்கள்ல தூவி வர்றத தினமும் பண்ணா எலி ஓடி போயிருது கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வீட்டு பக்கம் கூட எலி வராது வெள்ளைப்பூட நல்லா நசுக்கி ஒரு கிளாஸ் தண்ணியில போட்டு கலந்து வீட்டுல எலி சுத்துற இடங்கள்ல தெளிச்சு விடுங்க அதே மாதிரி எலி சுத்துற இடங்களில் வெள்ளைப்பூட கட் பண்ணி வச்சா கூட எலி தொழில இருந்து காப்பாற்றிக்கலாம் அமோனியாவால் கூட எலியை வீட்டுக்குள்ளே வராமல் பண்ண முடியும் ரெண்டு கப் அமோனியாவை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு வீட்டில் அதிகமாக எலி சுற்றுற இடங்களில் தெளிச்சா எலி வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடுது எதுக்குன்னா எலிக்கு அமோனியா வாசனையே பிடிக்காது அதே மாதிரி புதினா எண்ணெய் வாசனையை கண்டாலும் பயப்படும் வேணும்னா காட்டன் பால்ஸ் எடுத்துக்கிட்டு அதை புதினா எண்ணெயில டிப் பண்ணி அது சுத்துற இடங்கள்லயோ இல்லாட்டி மூளையிலயோ வச்சா எலி வீட்டுக்குள்ள வராது எலிய விரட்டுறதுல பேக்கிங் சோடா நல்லா வேலை செய்யுது பேக்கிங் சோடாவை எலி சுத்துற இடத்துல போடணும் இந்த மாதிரி பண்ணா எலி ஓடி போயிருது அதே மாதிரி லவங்கம்னா எலிக்கு சுத்தமாக பிடிக்காது கொஞ்சம் லவங்கத்தை எலி சுற்றுற இடத்துல வச்சிருங்க அதே மாதிரி எலி சுத்துற இடத்துல அஞ்சு இல்லாட்டி ஆறு லவங்கத்தை வச்சிருங்க இந்த மாதிரி பண்ணா எலி எப்பயுமே உங்கள் வீட்டுக்குள்ளே வராது இந்த டிப்ஸ்ல ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணி எலி தொல்லையில் இருந்து காப்பாற்றிக்கோங்க இந்த மாதிரியான ஈஸியான டிப்ஸை எங்கள் ஃபேஸ்புக் பேஜில் டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கள் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலைனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்